அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆல்ரெடி எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க, ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பெருநாள் வர இருக்கிறதுனால உங்களோட பர்ச்சேசிங் ஷாப்பிங் எல்லாமே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குமா நினைக்கிறேன். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா மெக்ஸுக்கு போயிருந்தேன். மெக்ஸுன்னு சொல்லும்போது இது நம்மட நாட்டில் எப்படி நோலி மீட்டோ அதே மாதிரி தான் கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து மெக்ஸுமே, சவுதியா இருக்கட்டும், கட்டார், எல்லா இடங்கள்லையுமே, ஈவன் துபாயில் கூட மெக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம நோலிமிட் உள்ளுக்கு போனதுமே அங்கே எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்களோ, முதல்ல வந்து கட்டாயமாக ரூம் செட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, பெட்ஷீட்ஸ்கள் அது எல்லாமே, அண்ட் அதுக்கப்புறமா ஹோம் வேர்ஸ், கிச்சன் வேர்ஸ் அண்ட் அக்சஸரிஸ் ஐட்டம், அண்ட் அது போல் கிட்ஸுக்கு வந்து ஒரு செக்ஷன், லேடிஸுக்கு ஒரு செக்ஷன், அது மாதிரி தான் எல்லாமே இங்கேயும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆல் ஓவரால் நம்ம வந்து இந்த ஷாப்புக்கு போன பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான நமக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வாங்கக்கூடியதாக இருக்கும். அண்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற காசுக்கு வந்து பிரயோசனமான நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான் இங்கே நமக்கு எடுக்கலாம். அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஷாப்ஸ்லேயே வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் வந்து மெக்ஸில் நமக்கு எடுக்கலாம். இந்த ஷாப்ஸில் என்ன மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டிய சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். அண்ட் பொதுவாக நான் எங்கே ஷாப்பிங் பண்ண போனாலுமே இந்த ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். பட் என்னென்னா இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கூடவாக இருக்கும். பட் இதுவே வந்து நம்ம டே டு டே கிஃப்ட் சென்டர்லாம் இங்கே நிறைய கடைகள் இருக்கிறதுனால அங்கேத்து விலையோடு வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் வந்து ட்ரெஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் ரமதான் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். பட் என்னென்னா இதெல்லாமே பெரிய சைஸ், அங்கே வந்து ரொம்ப ஆக ஹை எக்ஸ்பென்சிவான ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டெக்கரேஷன்ஸ்லேயே வந்து இது மாதிரி லேம்ப் ஐட்டம் தான். அண்ட் எங்களோட ஷாப்பிங் எப்போவுமே சின்னவனுகள்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அவங்களுக்கு முதலாவது எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் எடுப்பார், அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நான் எடுப்பேன். ஏன்னா எங்களோட வீட்டில் வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் கூடவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் நானுமே ப்ரையாரிட்டி கூட கொடுப்பேன். அண்ட் பொதுவாக வந்து நம்ம எல்லாரோட வீட்லேயும் தான் சின்னவங்க ஆரம்பத்தில் நம்ம எடுத்து முடிச்சிட்டோன்னா பெரிய ரிலாக்ஸாக இருக்கும். நாம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், சின்னவங்கள முதல்ல பார்க்கலாம்னு தான் எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் இல்லையா. அண்ட் என்ன தான் இவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் தேடி எடுத்தாலுமே ஆக குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு செட் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட், ஒரு பேண்ட், டிஷர்ட் அண்ட் ஷர்ட் இவ்வளோ தான் அவங்களோட கலெக்ஷன்ஸ். பட் இதுவே நாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தால் வெரைட்டி வெரைட்டியாக டிசைன்ஸில் அண்ட் கலர்ஸில் அண்ட் இப்போல்லாம் வந்து ஃப்ளோரட் டிசைன்ஸ் அண்ட் நாமெல்லாம் பெரிய அடல்ட்ஸ் போடுற மாதிரியெல்லாம் டாப்ஸ் எல்லாம் இப்போ சின்ன ஆக்களுக்கே வந்திருக்குது. பார்க்குறதுக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். அண்ட் நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் இருந்த காலங்களில் இது மாதிரி டிசைன்ஸில் இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வந்து இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, மோஸ்ட்லி இருந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இப்போ வந்து ஒரு ஷாப்பிங் போனால் வந்து நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக சின்ன சின்ன டிசைன்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அண்டு பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியான ட்ரெஸ் வந்து போட்டு அழகு பார்க்குறதுல எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆசை இருக்குமே நினைக்கிறேன். அண்ட் அங்கே ஒரு வயசு பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் வந்து க்யூட்டான டிசைன்ஸில் வந்து நிறைய ஃப்ராக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட வீட்டில் சின்ன பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சால் இதே டிசைனில் தைச்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரஃபல் வச்சுருந்தாங்க கீழே அண்ட் ஸ்லீவுக்கு எல்லாமே. அண்ட் அதே மாதிரி இங்கே நிறைய ட்ரெஸ் வந்து ஃபுல் ஸ்லீவாக இருந்துச்சு, பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கலர் வச்சு ஸ்மோக்ட் பண்ணி அண்ட் கீழே சின்ன சின்ன ஃப்ரில்ஸ் எல்லாம் பண்ணி அண்ட் ஸ்லீவுமே ஃபுல் ஸ்லீவ், அதுக்குமே சின்னதாக லாஸ்டிக்கெல்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. அண்டு இன்னும் ஒரு ட்ரெஸ் இந்த பீச் கலரில் வந்து முன்னுக்கு ஸ்மோக் பண்ணி சின்ன சின்ன பாக்கெட்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல் ஸ்லீவ், அந்த ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அண்டு ஸ்லீவுக்குமே சின்னதாக வந்து என்னது ஃப்ரில் பண்ணி கூட வச்சுருக்கிறாங்க. அண்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகு. அண்ட் மோஸ்ட்லி வந்து நிறையவே ஃபுல் ஸ்லீவில் தான் அந்த ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதில் எனக்கு பிடிச்ச ரொம்ப அழகான ட்ரெஸ் இது தான், இது வந்து ஏஞ்சல் ஸ்லீவ்னு நினைக்கிறேன். அதுக்குமே அதே கலரில் வந்து லேஸ் எல்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. அண்டு இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரஃபில் வச்சுருக்கிறாங்க, இந்த க்ரீன் கலருக்கு வந்து ரஃபில். ஏண்டா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்போ நோலிமிட்டில் ஜெஸால எல்லாம் நமக்கு அளவான டாப்ஸ் எல்லாமே இப்போ வந்துருக்குது. ஸோ அதே மெத்தடில் தான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் செய்யும்போது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் தச்சு உங்களோட சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும்.
லேடி செக்ஷன்லேயே வெரைட்டி வெரைட்டியாக தனித்தனியாக போட்டிருந்தாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ், அதுவுமே டூ பீசஸாக தான் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ், அது மாதிரி பேண்ட் அண்ட் ஷர்ட், அது போக வேறு தான் ஸ்கர்ட் அண்ட் சிங்கிள் பிளவுசஸ் அது மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. பட் இங்கே என்னென்னா நமக்கு தேவையான அபாயா அண்ட் ஷல்வாஸ் அண்ட் ஷோல்ஸ் அதெல்லாம் வந்து இந்த ஷாப்பில் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னு சொல்கிறத விட அந்த கலெக்ஷன்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். கேஷுவல் அவுட்ஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இது மாதிரி சட்டின் மெட்டீரியலில் நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தாங்க. பொதுவாக நாம் அவ்வளோவா சட்டின் மெட்டீரியலெல்லாம் பெருசாக வாங்க மாட்டேன் இல்லையா, அண்ட் வீட்லேயுமே போட மாட்டேன் சம்மர் சீசனில். அண்ட் சில செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவுட்ஃபிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெச்சான ஹேண்ட்பேக்ஸ், ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே செட் பண்ணி கூட வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த டாப் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல அழகாக இருந்தது, பேர்ல்ஸ் எல்லாம் வச்சுருந்த மாதிரி அண்ட் பஃப் ஸ்லீவ் வச்சு ரொம்பவுமே பார்க்க அழகாகவும் இருந்தது. ஒரு சைடு ஃபுல்லாகவே இது மாதிரி ஒயிட் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் மோஸ்ட்லி வந்து லேஸ் மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ்ஸஸ் தான். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக்ஸுமே இருந்தது. நான் அவ்வளோவா ஒயிட் கலருக்கு ஃபேன் இல்லைன்னு சொல்லணும். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் இது மாதிரி லாங் ஃப்ராக்ஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ ஹஜ்ஜி பிறநாளுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது மாதிரி மாடலில் தைச்சிக்கொள்ளுங்க. அண்ட் நிறைய லாங் ஃப்ராக்ஸ் அண்ட் டாப்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மாடல்ஸ் எல்லாமே. அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல்ஸில் விதவிதமான ஸ்லீவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்குது. அண்ட் ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டாப்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் டாப்ஸ் பற்றி சொல்லும்போது காட்டன் மெட்டீரியல்னு மட்டுமல்ல, மெட்டீரியல்ஸ்லேயே வந்து ஜோர்ஜட், ஷிஃபன், அது மாதிரி சட்டின், இதில் எல்லா வகையான டாப்ஸுமே அங்கே இருந்தது. பட் இந்த மாடல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுனால உங்களுக்கு யாருக்காவது இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம்ன்றதுக்காக வேண்டி நான் மாடல்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மாதிரி ரெடிமேட் டாப்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்குறதையும் விட மெட்டீரியல் வாங்கி நாமளே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்வது ரொம்ப சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டாப்ஸ் எதுவுமே கடையில் வாங்குறதே இல்லை, மோஸ்ட்லி மெட்டீரியல் வாங்கி வீட்லேயே தான் நானே தச்சு எடுத்துக்கொள்ளுவேன். தென் இந்த கையில் இருக்கிற டாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் வந்து காட்டன் மெட்டீரியல், இப்போ சம்மர் சீசனுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த அவகாடோ க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா மசராட்டி மெட்டீரியல் முன்னுக்கு ஃபுல்லாகவே இலாஸ்டிக்கில் வந்து ஸ்மோக் பண்ண மாதிரி செஞ்சிருந்தாங்க. இந்த அவகாடோ கலர் வந்து பொதுவாக எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து செட் ஆகும். அண்ட் இந்த ஒயிட் கலர் ஜோர்ஜெட் மெட்டீரியல், ஸ்லீவ் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே லைனிங் போட்டிருந்தாங்க. ஸ்லீவில் வந்து ஃப்ரில் எல்லாம் வச்ச மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி தான் எலாஸ்டிக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா அந்த டம்மியில் காட்டுற அதே மாடல் தான் அந்த ட்ரெஸ்ஸுமே, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்னமொரு சைடில் லாங் ஃப்ராக்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்கல, லாஸ்ட் டைம் ஹஜ்ஜி பிறநாளைக்கு வந்திருந்த டைமுமே இவ்வளோ லாங் ஃப்ராக்ஸ் தான் இருந்துச்சு, அது அப்படியே அதில் ஹேங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா கிமோனா டிசைன்ஸ். அண்ட் அதே மாதிரி நிறைய லாங் ஃப்ராக்ஸில் வந்து எதுவுமே வெரைட்டியான டிசைன்ஸில் எதுவுமே இருக்க இல்லாததுனால நான் அவ்வளோவா பெருசாக இதில் வந்து வீடியோ பண்ணவுமே இல்லை. அண்ட் இந்த டூ பீசஸில் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து ரொம்ப சில்க் மெட்டீரியல் அண்ட் ஸ்கர்ட் வந்து சட்டின் மெட்டீரியல். பிளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில்வர் கலரில் பேர்ல் டிசைன் எல்லாம் போட்டு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். பட் என்ன இதெல்லாம் நம்ம இங்கே வாங்கி வெளியில் போட்டு போக மாட்டோம் இல்லையா, இதெல்லாம் வந்து எங்கே சரி பார்ட்டி வியாஸுக்கு மாதிரி போடுறதா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போல்லாம் பெருநாள் சீசன் அப்படின்றதுனால எந்த ஒரு ஷாப்லேயுமே ஆஃபர் போட மாட்டாங்க, அவங்க என்ன ப்ரைஸில் போட்டாலுமே வாங்குறதுக்கு ஆக்கள் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆஃபர் போடுற டைமில் வந்து எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலுமே கூட நம்ம அதெல்லாம் வந்து பெருநாளைக்கு முதலே ஏதாவது அவுட்டிங் போகிற டைம் இல்லாட்டி என்ன சரி ஸ்பெஷலான ஒரு டைமில் வந்து போட்டுருவோம். ஸோ இது மாதிரி நிறைய வாட்டி நானுமே வந்து ஆஃபர் போடுற டைமில் வாங்கி வச்சிருப்பேன். பட் அதெல்லாம் வந்து பெருநாளைக்கு முதலே எங்கே சரி அதெல்லாம் போட்டுருவேன். பட் எப்பெல்லாம் நம்ம பெருநாளுக்குன்னு சொல்லி பெருநாள் ஷாப்பிங் பண்ணுறோமோ அந்த ட்ரெஸ் மட்டும்தான் ஆக்சுவலி பெருநாள் டைமுக்கு போடுவோம். இது நிறைய பேர் நீங்களுமே செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தார், நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த முறை வந்து ஷர்ட் எல்லாமே பெரிய கலெக்ஷன்ஸ் இருக்கல, பேண்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே, டிஷர்ட் மட்டும் அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக நல்ல கலெக்ஷன் இருந்ததுனால டிஷர்ட் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அண்டு சின்னவனுகளுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது மாதிரி ஷாப்பிங் பண்ண வந்தாலே ஷூஸ் சன் கிளாஸஸ் எல்லாமே பார்க்கும்போது ஆசை வரும், அவங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒரு டாய்ஸ் மாதிரி தான். ஸோ வாங்குவாங்க, ரெண்டு மூணு நாள் அதையுமே உடச்சி வீசிடுவாங்க.
அண்டு சின்னா வந்து எப்போவுமே எங்கே சரி போனாலுமே டக்குன்னு எல்லாரோடையுமே க்ளோஸ் ஆகிருவான். அண்ட் அதே மாதிரி தான் பொதுவாக இது மாதிரி வெளிநாடுகளில் இருக்கும்போது யாராவது தமிழ் பேசுகிறவங்களை பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இப்போது கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லாமே அரபிக் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க. தமிழ் வந்து எப்பயாச்சும் ஒருக்கா தான் எங்கே சரி பப்ளிக் பிளேஸில் வந்து கொஞ்சம் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதுவுமே வந்து ஸ்ரீலங்கன்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ நாங்கள் அன்றைக்கு போன மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ரீலங்கன்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த ஷாப்ஸை வந்து பார்த்துருக்கும் போதே விளங்கிருக்கும் அவ்வளோவா க்ரௌட் இருக்காது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே நைட்டில் தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நைட்டில் எல்லாமே வெளியில் பார்க்கிங் ஃபுல்லாகவே தான் இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே நமக்கு ரிலாக்ஸாக ஒரு திங்ஸை வந்து பார்த்து எடுக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் அதையும் விட சின்ன பிள்ளைகளோட இது மாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது க்ரௌடுக்குள்ளே அதுவும் முக்கியமாக ஷாப்பிங் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கின்றதுக்காக வேண்டியே பகல் டைமில் என்ன தான் வெயிலாக இருந்தாலும் வீக்கெண்டில் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாமே பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி செஞ்சு கொள்ளுவேன். அண்ட் இந்த எக்ஸசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்மளாம் ஸ்கூல் போகும்போது இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நானெல்லாம் ரிங்ஸ் பாக்ஸ் அண்ட் பிரேஸ்லெட் பாக்ஸ் எல்லாமே தனித்தனி பாக்ஸ் வச்சு நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பேன். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலெலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் இது மாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது எப்பயாச்சும் இருக்க ஸ்டோன் வச்சுருந்த இது மாதிரி ரிங்ஸ் அப்படி இல்லாட்டி பேர்ல்ஸ் ரிங்ஸ் அண்ட் அது கூடவே பிரேஸ்லெட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கும்போது கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் எப்பயாச்சும் இருக்க ஆசையாக ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கொள்ளுவேன். உங்களில் எத்தனை பேருக்கு இது மாதிரி பேர்ல்ஸ் பிரேஸ்லெட்ஸ் அண்ட் ரிங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு கட்டாயமாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்களுமே எல்லாருமே உங்களோட ஈத் ஷாப்பிங்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குமென்று நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே பெருநாள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா இல்லையான்றதையும் கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்பிங் பண்ணுற இடத்துலையுமே கேஷியர் கிட்ட வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய டாய்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மேக்ஸ்லேயுமே அப்படி தான், அதுவும் எந்த அளவுக்குன்னா அவங்களோட சைஸுக்கே ரெக்கில் எல்லாமே வடிவா வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போனதுமே மெக்ஸில் வந்து என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம், என்ன மாதிரி கலர்ஸ்ல எடுத்தோங்கிறத கட்டாயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம சின்னவனுகளோட ட்ரெஸ்ஸில் இருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன தான் ட்ரெஸ்ஸை வந்து காமிச்சாலுமே அதில் மோஸ்ட்லி ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எனக்கு வந்து ரெண்டு பேருமே ஒன் இயர் கேப் பாய்ஸ்ன்றதுனால ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹஸ்பண்டுக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எப்போவுமே ஷாப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரியவனுக்கு ஒரு கலர்லேயும் சின்னவனுக்கு ஒரு கலர்லேயும் தான் எடுப்போம். பட் ஏதாவது ஒரு சிங்கில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு லக்கியில் எப்போயாச்சும் ஒருக்கா செட் ஆகும் ஒரே கலரில் கிடைக்கிற மாதிரி. அண்ட் லாஸ்ட் டைம் ஈத் சாரி நோபு பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னா குருத்தா எடுத்திருந்தோம் ஒரே மாதிரி, பட் வேறு வேறு கலரில் தான். பட் இந்த முறை ஷார்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டுமே டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் எடுத்திருந்தேன். அதே மாதிரி பேண்ட் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ஸ் தான். பட் அண்ட் இதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி டிசைனில் வந்து ஷர்ட் எடுத்திருந்தேன். ஏன்னா பெரியவனுக்கு வந்து வேறு சைஸில் வந்து ஷர்ட்ஸ் கிடைக்க இல்லை, பெரிய பெரிய சைஸாகவே இருந்துச்சு. ஸோ அவன்ட சைஸ்லேயும் சின்னவனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்லேயும் வந்து ஒரே மாதிரி கலர் டிசைன் அமைஞ்சதுனால அது கொஞ்சம் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் அதே மாதிரி வீட்டில் போட்டுறதுக்கு பாட்டம் அதெல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து சின்ன ப்ரைஸில் தான் போட்டிருந்தாங்க. அண்ட் நான் ஒரு சின்ன ஒரு குட்டி அழகான ஃப்ராக்குமே எடுத்திருந்தேன். இது யாருக்கு எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நேபர்ஸ்ட மகளுக்கு அன்றைக்கி பர்த்டே இருந்தது. ஸோ எங்களையுமே டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அவக்கு பர்த்டே கேர்ளுக்கு இது மாதிரி ஃப்ராக் அண்ட் டாய்ஸ் கொஞ்சமும் எடுத்திருந்தேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைனில் தான் இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி என்னது இது ஓகே அவங்களுக்கு சன் கிளாஸஸ் வாங்கி தரணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சதுனால சன் கிளாஸஸ் அண்ட் ஷூஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வீடியோவில் முன்னுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா பேர்ல்ஸ் பிரேஸ்லெட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் கலர்ஸில் வந்து ஒரு பிரேஸ்லெட்ஸ் எடுத்திருந்தேன். அண்ட்
ஆக்சுவலி இது என்னன்னு சொன்னா கிறிஸ்டல் பேர்ல்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், பார்க்கறதுக்குமே நல்லா இருக்கும். அண்ட் வாங்கி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது ஆக்சுவலா இது ஃபுல்லாவே கையில போடுறதா அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு பிரேஸ்லெட்டா போடுறதான்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலுமே அது ரொம்ப அழகான கலர்ஸ் அண்ட் எல்லா அவுட்ஃபிட்ஸுக்குமே வந்து மெச்சா இருக்கும். அண்ட் அதில் ஆல்மோஸ்ட் பிங்க் ஷேடு, ப்ளூ ஷேட்ஸ் அண்ட் அதே மாதிரி கொப்ப கலர் ஷேட்ஸ் அண்ட் தனியாக ஒரு ஸ்டோன்ஸ் எல்லாம் சில்வர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி கூட பிரேஸ்லெட்ஸ் இருந்தது. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கவும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இலாஸ்டிக் மாதிரி ஒரு நூலில் தான் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு தாக்கு பிடிக்குங்கிறதையும் ஷுவர் பண்ணி சொல்ல இயலாது. அண்டு ஃபைனலாக ஹஸ்பண்டை ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ அவருக்கு அன்னைக்கு வந்து அவ்வளோவா ஷர்ட் அண்ட் பேண்ட் எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி அமைய இல்லை. ஸோ டிஷர்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தோம். ஸோ மற்ற திங்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் இன்ஷா அல்லாஹ் ஷாப்பிங் பண்ண வேண்டி இருக்கும். அண்டு மோஸ்ட்லி எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் தான் வந்து கலர் செலக்ட் பண்ணுவேன். முக்கியமாக ஹஸ்பண்டுக்கு நான் இல்லாமல் அவர் ஷாப்பிங் பண்ணவே மாட்டாருன்னு தான் சொல்லணும். அண்டு நான் அன்றைக்கு மேக்ஸில் வந்து என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து அபாயா எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமாவே ஒரு தனி விலாகில் ஷேர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் தான் அபாயா ஷாப்ஸுக்கு எல்லாமே போகணும். உங்களில் எத்தனை பேருக்கு அபாயா கலெக்ஷன்ஸ் அண்ட் அபாயா ஷாப்பிங்ஸ் வீடியோ வேணுமெங்கிறதையுமே மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸையுமே கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பர்த்டே கேர்ள்ட பேர் பார்த்தீங்கன்னா ஷிவானி. அவக்கு வந்து 4 வயசு பர்த்டேன்னு நினைக்கிறாங்க, 4 வயசு பர்த்டே. ஸோ இவங்க அயாமினும் அயாதும் தான் ஃபுல்லாகவே வைப்பில் வந்து ஹாப்பி பர்த்டே சோங்கெல்லாம் படித்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் புதுசாக நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் அண்ட் நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னமொரு அழகான வீடியோ ஒன்று